ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்ட சேனல். நம்ம குட்டி வாண்ட சேனலில் டுடே என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேட் ஜிபிடி. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம சிம்பிளாக நீட்டாக வந்து இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம், சிம்பிளாக. ஓகேங்களா? இந்த சேட் ஜிபிடி அப்படிங்கிறது ஆப்பு, ஒரு ஆப்பு. இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு எதிராக இருக்குது, கூகுளே இதை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பரவலாக பேசிட்டு வராங்க. ஸோ கூகுள் கம்பெனி நிறுவனமே, அந்த ஆப்போட நிறுவனமே வந்து அதை பார்த்து பயந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால் அந்த பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சேட் ஜிபிடி அப்படின்றதுல அதை வந்து உருவாக்குனது ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்கிற ஒரு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் கம்பெனி தான் அதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இதை இந்த ஓப்பன் ஏஐ அப்படின்றத வந்து யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலோன் மஸ்க் அண்டு சாம் அல்ட்மேன், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி வேறு ஒரு நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறனாலையும், இது வந்து 2021 இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டா வச்சு தான் ஃபுல்லாக வந்து இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கூகுளில் சப்போஸ் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் எப்படி ப்ளே கேம் விளாட்றது, இப்போ எப்படி நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறது, மெயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணால், அது வந்து சர்ச் பண்ணி ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் வந்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளார போய் நம்ம வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மாதிரியும், இல்லை ஃபில் பண்ணுற கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் அந்த சேட் ஜிபிடி இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரியே இப்போ சேட் ஜிபிடியில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. சும்மா ஹவு டு அப்ளை இன் மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹவு டு மேரேஜ் மை, இப்போ பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடியில் ஹவு டு மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை அதுலேருந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா, இப்போ அது வந்து ஃபுல் டீட்டெயிலாக ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்படியே அதில் ஆன்சரே அப்படியே நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் மாதிரி அந்த ஆன்சரே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிடும். இதே கூகுளில் யாருந்தால் நம்ம சர்ச் பண்ணி அது ஒரு லிங்க், 4-5 லிங்க் இருக்கும், அதில் எது கரெக்டாக இருக்கோ அதுக்குள்ளே போய் நம்ம மறுபடியும் அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜிபிடி, அதாவது சேட் ஜிபிடி வந்து உடனுக்குடனே ஆன்சரை வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறது. அதனால தான் கூகுள் கம்பெனி, அதாவது கூகுள் ஆப் அந்த நிறுவனம் வந்து சேட் ஜிபிடி இந்த நிறுவனம் இதை பார்த்து பயப்படுறாங்க, ரொம்பவே அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்தினால தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த சேட் ஜிபிடி ஒரு வகையில் வந்து ஒரு நெகட்டிவாகவும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடனுக்குடனே ஆன்சர் தருது. இது வந்து யார் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போது ஒரு கைடில் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு தெரியல, இல்லை ஒரு புக்கில் வந்து இது வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டுனா, அந்த கொஷினர்ஸ் வந்து போட்டாலே போதும், நம்ம வந்து எந்த ஒரு லிங்க்குமே ஓப்பன் பண்ண தேவையில்லை, சேட் ஜிபிடியில் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட ஆன்சர் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கு. அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில பேர் வந்து எக்ஸாம்ஸில் கூட வந்து பார்த்து இது மாதிரி எழுதுறதாக இருக்கிறாங்க, அதே மாதிரி நீங்களா ஒன்றும் பண்ணாதீங்க. அதே மாதிரி இதில் வந்து நெகட்டிவ் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாசிட்டிவ்ஸு நிறையா வந்து, இது வந்து மெயில் கிரியேட் பண்ண உதவுது, அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒரு ரெஸ்யூம் வந்து கிரெடிட் பண்ணணும்னா அது எப்படி கிரெடிட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அதுவே காமிச்சிடுது. மெயில் உருவாக்குறதுக்கு இது எல்லாமே இதாக இருக்குது. இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த காலத்தில் இப்போ நம்ம 1919 போட்டு வந்து சர்ச் பண்ணுவோம், ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து 2021 டேட்டாவை வச்சு மட்டும்தான் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் 2021 இங்காண்டர் உள்ளது மட்டும்தான் இதுக்கு வந்து சர்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உள்ளது, அதாவது பழைய காலம், அதெல்லாம் வந்து வராது நம்மளுக்கு. ஒரு 2000, 2001, 2 இந்த மாதிரிலாம் நீங்கள் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக வராது. 2000 இங்காண்ட பண்ணால் அது மட்டும்தான் வரும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து நவம்பர் 30 தான் வந்து வெளியிடப்பட்டது. இது வந்து ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு, எல்லாத்துக்கும் ரீச் ஆகிறதுக்கு, இது வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நீங்கள் வந்து நினச்சிட்ருப்பீங்க. ஸோ 5 days வந்து 1 million பேர் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டரு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து 6 months, 10 months, அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா 2 months, இந்த மாதிரி மாத கணக்கில் வந்து ஆச்சு இது வந்து 1 million வரத்துக்கு. ஆனால் இந்த சேட் ஜிபிடி வந்து என்னது 5 நாள், 1 வாரம் கூட கிடையாது. ஓகேங்களா,
அஞ்சே நாளில் 1 மில்லியன் பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டக்கு டக்குன்னு ஆன்சர் வர்றதுனால இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருந்தால் சரி ஓகே, ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான இதுக்குமே நம்மளாலே யோசிக்க முடியாமல் டக்கு டக்குன்னு அதில் போட்டு ஆன்சர் வர்றதுனால நம்மளுடைய யோசிக்கிற திறன் அதாவது இதனால் வந்து இழக்குது. நிறைய பேர் வந்து அதுக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப இதுக்கு பதில் தெரியலன்னா மட்டும்தான் போட்டு சர்ச் பண்ணணும். அதில் நம்ம வந்து இந்த மாதிரி உடனுக்கு உடனே ஆன்சர் வந்து அது கொடுக்கறதுனால நம்மளோட யோசிக்கிற திறன் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற யோசிக்கிற திறனையும் நம்ம வந்து இழந்துடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் வந்து சாட் ஜிக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ், பிக்கு வந்து ஃப்ரீ ட்ரைனர், டிக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இதாங்க இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ஃபுல் ஃபார்ம் அதாவது ஃபுல் ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம வந்து சிம்பிளாக வந்து நீட்டாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம வந்து சிம்பிளாக நீட்டாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஆப் வந்திருக்கிறது வந்து நல்லதா கேட்டதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குட்டி வாண்ட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல், பாய்.